இங்க அதிக பேச விரும்பல. நானு எல்லா ஊருக்கும் ஒரு ஒரு டிராக்டர் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு தெரியும் இந்த கிராமத்துக்கு ஒரு டிராக்டர். இந்த குடும்பத்தான பேர் என்ன? லக்ஷ்மி. அது இந்த குடும்பத்துக்கிட்ட இங்கே இந்த இந்த டிராக்டர் கொடுக்குறேன். இங்கே யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ விவசாயிகளுக்கு அவங்கெல்லாம் ஃப்ரீயாக எடுத்து ஓட்டிங்க. இப்போ இங்கே இங்கே இந்த குடும்பத்தை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இந்த இவங்க ரெண்டு பேரும் வந்து விவசாயத்துக்காக நல்லா தேவைப்படுறது எங்களுடைய நசீர் மன்றத்தில் சொன்னாங்க. ஸோ இவர்கிட்ட இந்த டிராக்டரை கொடுக்குறேன். உங்ககிட்ட நான் எதுவும் எதிர்பார்த்து வரல. இந்த டீ அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருமே பார்த்ததுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாற்றுன்ற அமைப்பில் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் மட்டும் வந்தால் போதும், அது குழந்தைங்களுக்கு விதைக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ நான் வளர்த்த குழந்தைங்க வந்து இப்போது கை குழந்தையாக வந்த குழந்தைங்க வந்து இப்போ பெருசாகி ரொம்ப பெரியவர்களாகி அவங்க வந்து இப்போ சேவை பண்ண வந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் டிராக்டரை வந்து நான் தான் என் கையால் கொடுக்குறேன். இப்போ நான் வளர்த்த குழந்தைங்க ரெண்டு பேர் கையால் இந்த டிராக்டர் வழங்கும் விழா இருக்குது. இவர் பேர் ஷாம். ஃபர்ஸ்ட் கை குழந்தைய வந்தார், இவரை தூக்கி வளர்த்தேன். இப்போ தூள்பட்டிக்கு மேலே வளர்ந்துட்டார். இப்போ இவர் இவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. இவரும் கை குழந்தையெல்லாம் வந்தார். ஸோ இப்போ வந்து லயலா காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ நான் கொடுக்கறத விட இந்த கீயை வந்து நான் வளர்த்த குழந்தைங்கிட்ட கொடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்களுக்கும் இந்த எண்ணத்தை விதைக்கணும்னு கீ கொடுங்க. அண்ணா இங்கே பாருங்க அண்ணா. நல்லா போயிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், யாரும் வந்து கேட்டாலும் இந்த டிராக்டர் ஃப்ரீயாக கொடுங்க விவசாயிகளுக்கு. நீங்களும் பயன்படுத்துங்க, நீங்களும் வாழுங்க, அவங்களும் வாழுவீங்க. ஸோ உங்க எல்லாரையும் பார்த்து நான் சந்தோஷம். எனக்கு போயிட்டு வரேன். எனக்கு மாற்றம் சேவையை நோக்கி பயணிக்கிறேன். வேற எதுவும் மாற்றன்றது சேவைதான், சேவையை நோக்கி தான் பயணிக்கிறேன். விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாளா என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை கூட. அது இங்க இந்த ஊரை சேர்ந்தவர் ராமலட்சுமி இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்க நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கொடுத்தா நிறைய விவசாயிகளுக்கு ஃப்ரீயா அவங்க கொடுப்பாங்க இந்த டிராக்டர். அவங்கள நம்பி கொடுத்துருக்கேன், அவங்க கண்டிப்பா சேவை செய்வாங்க. அதான் நம்ம ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாம் எப்படி கான்டாக்ட் பண்றது எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம அது மூலமா கான்டாக்ட் பண்ணலாம். என்ன சார் புரியல? என்னன்னா ஒரு சில இடத்துல மத தெரசான்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? இன்னொரு இடத்துல கருப்பு எம்ஜிஆர்ன்றாங்க, இன்னொரு இடத்துல தெய்வம்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் எல்லாத்தையும் தூக்கி இங்க மனசுல வச்சுக்கிறேன் தவிர இதை தூக்கி தள்ளி வச்சுக்க மாட்டேன். இது எல்லாமே வந்து நான் தான் எல்லாமே அப்படின்லாம் இல்லை. நான் சேவை பண்ணிருக்கேன், வந்திருக்க வேலைக்காரன் தான், கடவுள் அமைச்சிருக்காரு, அவருக்கு நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.